அதையும் வந்து பாருங்க, அம்மா கலட்டி கொண்டு இருக்கும்போது பேக்கில் குளிர்ச்சியில் தான் அள்ளி போட்டா. அப்போ அந்த பேக்கில் இன்னும் நிறைய குளிர்ச்சிகள் இருந்துச்சு. எல்லாமே வந்து அம்மா விழுங்குற குளிர்ச்சியன் பாருங்க எவ்வளோன்னு சொல்லி கடை அறிஞர். நான் நீங்களும் போராளி என்று சொல்லி ஏன் பயப்படுறீங்க? கண்டுட்டீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நண்பர் சந்த், இன்றைய தினம் எங்கே நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தை தெல்லிப்பல வர்த்தவளான்னு சொல்கிற அந்த ஒரு பகுதி தான் இன்றைய தினம் வந்து நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்துன்னு சொன்னால், சில நாட்களுக்கு முன்னால் கால் பண்ணியிருந்தாங்க, தம்பி நாங்களும் வந்து சரியான வறுமையில் இருக்கிறோம், என்னுடைய கணவரும் வந்து அதாவது வந்து முன்னாள் போராளியாக இருந்து காணாமல் போயிட்டார், இப்போ வந்து நானும் என்னுடைய அம்மாவும் என்னுடைய மகனும் வந்து ஒரு சரியான வறுமையில் இருக்கிறோம், எங்களையும் வந்து சந்தித்து எங்களுக்கு மீதும் உதவி பெற்று தாங்கன்ற மாதிரி கேட்டவங்க. ஸோ அதன் வகையில் வந்து பார்த்துன்னு சொன்னால், இன்றைய தினம் அவங்களுடைய வீட்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். ஸோ வந்தபோது வள்ளன அக்காக்கள் இல்லை, அப்போ நாங்கள் வழியில் போய் அங்கால போயிட்டோம். திரும்பி வந்து பார்க்கும்போது அக்காக்கள் நிற்கணும். ஸோ அவங்களோட போயிருந்து கதை கிளந்து அவங்களுடைய வீட்டு நிலவரத்தை போய் ஒருக்கா பார்ப்போம். ஸோ வீடும் வந்து பார்த்துன்னு சொன்னால் பெரிய அளவில் இல்லை, தற்காலிகமாக ஒரு கொட்டில் மாதிரி ஒரு வீட்டிலாம் இருக்கிறாங்க. அம்மாவும் வந்து ஏதோ கண் தெரியாதுன்ற மாதிரிக்கு அந்த அக்கா சொல்லி கவலைப்பட்டிருந்தவங்க. ஸோ நாங்கள் போய் முதல்ல போய் வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இருந்து கதைச்சு அவங்களுடைய கஷ்டம் என்ன அறிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது முகத்திட வர்றீங்கன்னு சொன்னால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க அவங்களுடைய வீட்டை முதல்ல போய் பார்க்கலாம். கிணறும் இருக்கு, கிணறு இல்லை போல இருக்காது, பைப்லைன் இங்கே இருக்கு போல இருக்கு. இதான் வந்து அவங்களுடைய பாத்ரூம் போல இருக்கு. இதுதான் அவங்களுடைய வீடு. ஸோ அதாவது வந்து அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து இதுதான். இப்போ யாருமே வந்து அவங்களோட வீட்டை முன்புறத்தை மட்டும் காட்டாமல் அப்படியே பின்பக்கத்தையும் எல்லாத்தையும் இருக்கும் சுற்றி காட்டினீங்கன்னு சொன்னால், நல்ல மண்டை மாதிரிக்கு ஒரு அண்ணன் அவரால் கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு நாங்கள் ஓ இது வந்து அந்த சேவாலங்கான்னு சொல்லி அந்த நிறுவனம் கட்டி கொடுத்துருக்கு போலேக்கு. என்ன பாம்பு இல்லை இது முத என்ன அந்த உடம்பு குட்டி போலேங்க என்ன அங்கே அதுக்கு இல்லை. இந்தியாவில் இந்தியாவில் இருந்து பார்க்க தெரியுமா? ஆனால் பெரிய காணி என்ன அக்கா, அவளுக்கு வரட்டு வந்து பார்க்குறோம்க்கா. என்ன இல்லை ஈரமாக இருக்கா, மொழிகி இருக்கா? அது நெங்கால கொஞ்சம் உங்களுடைய வீடு இல்லையா? ஆ, வாடகைக்கு இருக்கீங்களா? சும்மா இருக்கிறீங்க. ஓகே, இதான் வந்து அவங்களுடைய ஒரு புறாந்த வந்து பாருங்க. ரவாசிக்கு சீமேந்து போட்டிருக்கு, ரவாசிக்கு மாட்டெருவால மொழிகி கிடக்கு. ஒன்றும் இல்லை. அம்மா என்ன செய்து கொண்டிருந்தா நீங்கள்? வேற குழு செய்த பார்த்து கொண்டிருந்தா? மருந்து இது என்ன அவ்வளோ மருந்தா கிடக்கு? கடவுளே, இவ்வளோ மருந்து அம்மா போடணுமா? என்ன வருத்தம்மா உங்களுக்கு? நாரி கூது காலில் நடக்க மாட்டேன். இது எங்க உங்க தெளிப்பிள்ள எடுத்ததா?
அப்பா இவ்வளோ உழுதையும் விழுந்தவே ஆக்களுக்கு அங்கே ரெண்டு மாதத்துக்கு தந்திருக்கு. ஆ இது என்னது? இது அந்த நேரி பூசுறதுக்கு தந்திருக்கு. இது என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று போடணும் முறை உண்டோ? ஒவ்வொரு நாளும் எல்லா குளிசையிலையும் ஒவ்வொன்று எடுக்கும். ஆ சரி ஓகே அம்மா உள்ளுக்கு அவருக்கு போய் பார்க்குறோமே. ஆ இது வந்து அவங்களுடைய ஒரு ரூம் போல இருக்கு. மகனை காணல, நான் மகன் இருக்கின்றது. என்ன இந்த பாம்போக்கா இல்லை உடும்போ? அது இங்கே 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 இதில் வாங்க, இதில் வாங்க அக்கா. கண்டுட்டீங்களா? உடும்பா? ஆ ஆ வளர்க்குறீங்களோ? ஆ பாம்பாளும் பேரும் பாம்பாளும் பேரும் இந்த ரூமையும் பார்க்குறோமாக்கா. நல்ல ஒரு நீட்டாக வச்சிருக்கணுமா விடுவாத்தில். ஆனால் அவர் பொருளையுமே காணல வீட்டுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. பாருங்க வீட்டில் வந்து ஒரு மோம் பார்க்குற கண்ணாடி கூட இல்லை போல இருக்கு. ஒரு கிணறு இருக்காக்கா? கிணறு இல்லை, பைப்பு லைனிங் அங்கால ஒரு பொது கிணறு ஒன்று இருக்குது. அதில் எந்த எடுத்துருக்கீங்களா? அந்த பைப்பு லைனிங் வேறு வீட்டுக்காரர் தான் அந்த பைப்பு லைனிங் செய்யுதவன். இதெல்லாம் சமைக்கிறதா? ஓகே இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்கள் அக்காக்களுடைய வீட்டு நிலவரம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இனி வந்து அவங்களோட இருந்து கதைக்கலாம். ஓகே என்னடா தடி ரெண்டு கீழே இருக்க முன்ன மாதிரி யோசிப்பீங்க. கதிரை இல்லை, மற்றது வந்து இதில் ஒரு கதிரை இருக்குது, அதுவும் வந்து உடைஞ்சிருக்காமல் இருக்கிறாராம். மற்ற ஒரு கதிரை தான் இருக்குது, ஒரு கதிரையில் நான் இருக்கிற அழகில்லை. அதால் நாங்கள் மூன்று பேருமே உடைஞ்சு போச்சு. அது உடைஞ்சு போச்சுதானே? எப்படியே மசுவமாக இருக்கிறீங்களா? கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிற கஷ்டம்தான். தோட்ட வெளியில போறது. தம்பிக்கு 6 வயசு. அவர் ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு பிடிக்கலை விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறது. வேறு மதியம் வேறன் வேறு யாக்கள் யாரும் நாங்கள் யாரும் பிள்ளைகளை ஏற்ற போயிருக்கான். அவரை ஏற்றி கொண்டு வரையணும். அவை ஏற்றி கொண்டு வரையணும். நீங்கள் எப்போ அனுப்பீங்க? நான் தோட்ட வேலைக்கு போகிறேன். ஓ அம்மாவோட அவர் சாப்பாடு சில நேரம் அங்கே எங்களுடைய அக்கா ஒரு ஆள் இருக்கிறா, வாக்குத்தலாம் கொண்டு வந்து கொடுப்பாள். அப்படி எதை நான் சாப்பாடு செய்ய இருந்தால் செய்து வச்சுட்டு போவேன், இல்லாட்டிக்கு இருப்பேன். நான் பெற மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வேலையை போடுறீங்களா? 1200 ரூபா. ஒவ்வொரு நாளும் வேலை தானோ? இப்போ மழையால் இப்போ 2 மாசமாக வேலை இல்லாமல் நிற்கிறோம். 2 மாசமாக வேலை இல்லாமல் நிற்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மழைக்காண்டி தான் இப்போ வேலை இல்லாமல் நிற்கிறோம். அதுக்கு முதல் வேலையை போகணும் நாங்கள். ஓகே அக்கா, உங்களுடைய சொந்த இடம் எது? எங்களோட சொந்த இடம் மயிலிடத்திற்கு அந்த கலாணி கேம்ப் இருக்குல்ல, அது அந்த இடம். அந்த இடம் உங்களை இது உங்களுடைய காணி இல்லை? இல்லை, இது என்னுடைய காணி இல்லை, இது எங்களோட சொந்த கரெக்டாக காணி தான். அவைகள் நோச்சில் இருக்குது. அப்போ நான் காணி இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லி அவையில் கேட்ட அப்புறம் தான் அவை சொன்னால் தங்களோட வீடு தற்காலிகமான வீடு இருக்குது, அங்கே இருங்கன்னு சொன்ன அப்புறம் இங்கே வந்து இருந்தேன். இங்கே வந்து இருக்கிறீங்க. அம்மாக்களுக்கும் வீடு இல்லையா? இல்லை, நாங்கள் முகாமில் இருந்த நாங்கள் முதலிடம் போய் அங்கே உரும்புற ஒரு முகாமில் இருந்த நாங்கள் மாமலை இருந்து இப்போ அந்த இடத்த விட்டு ஆக்கள் ஒழுப்பி போட்டுனா ஒழுப்பின அப்புறம் நாங்கள் வந்து பெஞ்ச வந்தேன். ஓ அம்மா உங்களுடைய கணவர் இப்போ இருந்தவர் இருக்கிறாரு? விரும்புகிறார் தான் கூப்பேன். அப்போ 2வது மகளோட இருக்கிறாரு. 2வது மகளோட நீங்கள் பிள்ளைகளம்மா உங்களுக்கு? 10 பேர் ரெண்டு சோடிக்கு அப்புறம் ரெண்டு 2 இன்ச். எங்கே எல்லாரும்? ஒரு ஆள் கூண்டாவில் இருக்குது, ஒரு ஆள் கூப்பாயில் இருக்குது. அந்த கல்யாணம் கட்டி ஆளாக போய் தங்கடாம்பளை பிள்ளைகள் 6 பேர். 6 பேரா? 6 பேரில் ஒருத்தர் வந்து பார்க்குறேன் இல்லையா? உங்களுக்கு வந்து பார்க்குறேன். வந்து தந்து 5 பேர் தந்து அனுபவத்தில் ஆக்க வேண்டும்னு சொல்லி தந்துட்டு போவேன். தந்துட்டு போவீனும். உங்களுடைய சாப்பாடு செலவு எல்லாமே இருக்குது? வாங்க சாப்பிடும்.
வயத்தினா மகள் உங்களுக்கு கடைசி கடைசி பிள்ளையோட இருக்கிறீங்க? அவர் ரெண்டாவது பிள்ளையோட இருக்கிறேன். அவர் ரெண்டாவது பத்து பிள்ளைகளும் சொந்த காணி இல்லாமலாமா இருந்தது? ஓ வாணி இல்லாமல் எல்லாரும் மாமலாம் இருந்து எந்த புறா போறாங்க மசி மேல கண்டு கொடுத்த காணிகள்லாம் இப்போ ஊரில் கட்டி இருக்கணும். கோயம்புத்தூர் இருக்கிறார். அது மனசி கொடுத்த காணிகள் பெரும்பூர் கட்டி இருக்கிறார். ஓ அக்கா உங்களுடைய கணவர் எங்க? அவர் விட்டுட்டு போட்டார். பிள்ளைக்கு ரெண்டு வயசுல அவர் விட்டுட்டு போனவர். என்னது அவரு போனவர்? அவர் முதல் போராளி இதில் இருந்தவர். போராளியா? இருந்துதான் வேந்து வந்து என்ன கல்யாணம் கட்டி இருந்தவர். இருந்து ரெண்டு வயசாக மட்டும் என்னோட இருந்தவர். இருந்துட்டு வேந்தவர் தான் வேலையை போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாதான் வேந்தவர். வேறவும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை. ஸோ அவர் வந்து போரெல்லாம் முடிஞ்சு உங்களோட வந்து சேர்ந்துருந்தவர். ஓ அப்போ போரில் காணா போயில? இல்லை இல்லை, வந்துட இப்போ புள்ள பிறந்து ரெண்டு வயசாக மட்டும் இருந்தவர். இருந்துட்டு தான் வேந்து தான் வேலையை போட்டு வரேன்னு சொல்லி போட்டு போனவர். நல்ல மாதிரி இருந்தவர். அவங்களோட சண்டை பிடிச்சி கொண்டு போனவரா? சண்டை பிடிச்சி தான் கொஞ்ச நாளாக சண்டையெல்லாம் தான் இருந்தார். பேருந்த பிறகு அப்படியே போட்டேன். இப்போ எங்கே இருக்கிறான்னு தெரியாது? இல்லை, ஒரு தொடரும் இல்லையா? எங்கே தேவர்? அவர் மீசாலை. மீசாலை அங்கே போய் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அங்கெல்லாம் போயில, அவர் போட்டேன் கூட அப்படியே விட்டுட்டு இருந்தார். அப்போ ஆள் வந்து அம்மா இருக்கு. எங்கே இருக்கணும்? அங்கே மீசாலை. மீசாலையில் அம்மாவோட இருக்கிறாரு. சரிக்கா அவர் ஸ்கூலுக்கு போட்டேன். எத்தனை வயசு இப்போ? அவருக்கு 6 வயசு. இப்போ யாருமே வந்து உங்களுக்கு உதவி? இப்போ எனக்கு இப்போ அம்மாவுக்கு பிள்ளைகளண்டு சௌரங்கள்ட்ட எல்லாம் இருக்கணும் தான். நான் சும்மா வந்து போகிறான்னு எனக்கு ஒரு உதவியும் இல்லை. என் கஷ்டம் தான். ஆம்புலன்ஸ் தான் என் கஷ்டம் தான். ஒரு நாள் குழக்க போட்டு அடுப்பு பூனாடா அடுப்புக்குள்ள பூனாடா அது ரொம்ப நச்சா தான். பதினாலு தடையிலேருந்து நாங்கள் சொல்லுவோம். நானே கப்பாயத்தில் இருக்கிறேன். அதோட பார்க்க அவங்கள விளக்கு வளமாக்குறா. என்ன வேலையெல்லாம் தோட்ட வேலைன்னு செய்கிற வேலை? மீசன் மீதாக போவேன். ஆம்பளை உங்களுக்கு ஜிஎஸ் பதிவு அப்படி ஒன்றும் எதுவுமே இல்லை? நான் இன்னும் பதிவிஞ்சனும் மாத்தையில் அங்கே உரும்புற பதிவுலான் இருக்குது. மாமிக்கு இருக்கையோ அங்கேயே பதிவு செய்திருந்தது. அப்போ இன்னும் இந்த மாத்தையில் அவர் பதிவு மாத்திர சொல்ல சொல்ல மாற்றி தரமாட்டேன்னு சொல்கிறேன். காணி சொந்த காணி இல்லையாம், தற்காலிகமான காணிக்கு என்ன இருக்குதாமன்ட்டு அவர் பதிவு மாற்றி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் அப்படியே இருக்கிறோம். பதிவுகளும் ஒன்றும் இல்லாத ஒரு உதவியும் இல்லை. அப்படியே நாங்கள் இருக்கிறோம். இப்போ எவ்வளோ காலம் மாதிரி இருக்கிறீங்க? இப்போ வந்து 1 வருஷமாக இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து 1 வருஷம். அதுக்கு முதல்ல இங்கே இருந்தீங்க? அதுக்கு முதல்ல நாங்கள் உரும்புற அந்த முகாமுக்கு இருந்தேன். முகாமில் இருந்தீங்க? அது வந்து கடைசி அழைப்பினுடைய வாங்கியில் வந்தீங்க? அந்த காணிக்கார உடம்படி நாங்கள் இப்போ இருப்போமா இருக்க. வீடுவளவெல்லாம் கட்டியிருந்தீங்களா? இல்லை வீடுவளவு தற்காலிகமாக அப்போ கட்டி தந்தோம். இது மாதிரி தான் கட்டியிருந்தேன். நாங்கள் பேருந்து வந்து உழம்புண்டா பிள்ளைகளை தம்பிங் கொண்டு உழம்புனா திடீர்னு வந்து இடம்ப சொல்லிட்டாங்க. காணிக்காரராக உங்களோட சொந்த இடம் இருக்கே முகாமில் போயிருந்த நீங்கள்? இடம் பேருந்து போனோம் நாங்கள். எங்கள் முகாமுக்கா? இல்லை இந்த மனசுக்குண்டா குடும்பசிட்டி அவள் அப்படி கேட்டிருந்த நாங்கள் பேருந்து இடம் பேருந்து அவங்க வந்தெல்லாம் திராத்திரண்டாப்பில் போய் எழுக மாட்டு வாழ் பள்ளிக்கூடத்தில் இருந்தேன். நாங்கள் இதெல்லாம் கேட்டிருந்து தான் பேருந்து அங்கத்தால் பேருந்து உள்ளுக்கு குடியினமண்டாப்பில் இருந்து வந்து அந்த காணிகளுக்கு நான் தாப்பிலையில் சின்ன சின்ன கொட்டில் காட்டி பிரச்சனைக்கு போவேக்கே உங்களுக்கு காணி இல்லையா? இல்லை இல்லை, காணி இல்லை. காணி இல்லை. இப்படி ஓடி போவேக போய்க்கவே ஆட்டியில் காணி இருக்கிறார். நம்ம 10 பிள்ளைகள பெற்றுன்றீங்க, ஒரு பிள்ளையிலும் காணி வண்டி தெரியலையா உங்களுக்கு? காணி இருந்தான் அது ஆமிக்காரங்க இருக்கிறாங்க. ஆமி காம்புக்கெல்லாம் இப்போ அங்கே காணிகள் எல்லாம் காணி ஆமி காம்புக்கு உள்ளுக்கு பலாளிக்கு உள்ளுக்கு இருக்கு. அதுக்குள்ளங்களும் காணிகள் இருந்தாது. அந்த காணிகள் இருந்து கொண்டு நாங்கள் ஒழுந்து ஓடினேன். பிள்ளைகளும் அதை காணிட்டுருந்தாரு. பிள்ளைகளுக்கும் காணிகளா இப்போ அவங்க விடுறாங்க இல்லையா? உள்ளுக்கு பலாளி காணி. நீங்கள் ரெண்டு போராளி என்ன திருமணம் செய்த நீங்கள்? அவர் வந்த அப்புறம் செய்தா. எங்கே வந்த அப்புறம்? இந்த ஊருக்குள்ளே வந்த அப்புறம் புரோக்கர் மூலமாக தான் பேசி செய்தேன். பேசி செய்து வச்சதா? புரோக்கர் தான் கூட செய்து வச்சா. 2 வருஷத்துலேயே விட்டு போயிட்டார். அப்படியா? எங்களை உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியாது. அன்றைக்கு இவர் வந்து தான் சொன்னார். இப்படி நாங்கள் யூடியூப்பில் இப்படி கஷ்டமான ஆக்களுக்கு உதவி செய்கிறோம் அதுன்னு சொல்லி என்னை கேட்டவர். இப்போ நான் எங்கள் ஓமெண்ட் சொன்ன அப்புறம் தான் இப்போ வந்து கதவு தானாவே கூட்டிக்கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர்.
ஓகே ஓகே. இப்போ எங்களுக்கு வடிவா இப்போ அவர் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டேறாங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்திருக்கோம் மாதிரி நினைக்கிறீங்க? நான் உதவி என்று கேட்குறது எனக்கு ஒரு இட வசதி தான் கேட்குறேன். வேறு இட வசதி இப்போ இரவு காணிக்கை இருக்கிறபடியா வேவை நாளைக்கு வந்து எங்களை உழும்ப சொல்லி சொன்னால் இப்போ எங்களுக்கு காணி இல்லை, வீடு இல்லை தானே. அப்போ அதுக்காண்டி நாங்கள் ஒரு இட வசதியை தான் கேட்குறேன். வந்து பார்த்து கொண்டு போகிறான். சும்மா அக்ரிமெண்டா இல்லாட்டி சும்மா இருத்தினேன்? சும்மா இருத்தினேன், ஒரு அக்ரிமெண்ட் இல்லை, சும்மா இருத்தினேன். அண்டையும் வந்து காணிக்காரவா வந்து பார்த்துட்டு போனவா சொன்னவா, தாங்களும் இருக்கின்ற வர மாதிரி கதைக்கிறோமென்ட்டு சொன்னவா. அப்போ தாங்கள் இருக்க வந்தால் எங்களை உழும்ப வேணுமென்ட்டு சொல்லிட்டு தான் போனோம். உங்களுக்கு புரோக்கர் மூலமாக திருமணம் செய்து வச்சது? அப்போ அம்மாக்கள் ஒன்றும் தெரியலையா? அந்த நேரம் தந்தால் தான் அது இல்லாமல் நான் பிள்ளைய வளர்க்க கருத்தில்லான இப்போ எல்லாம் வித்து வித்து காணி காணி தெரியல. அதான் காணி எல்லாம் இந்த ஆமி காம்புக்களை இருக்கிறபடியாக காணியை பற்றி ஒன்றும் சொல்லலாம். ஆனால் நான் வந்து நான் பிள்ளையை பார்க்குறதுக்காண்டி எப்படியோ ஒவ்வொன்றா விற்று 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 எல்லாம் சாப்பிட்டேன். அது இப்போ தான் நெஞ்சை வந்த அப்புறம் அந்த வேலை. அப்போ தம்பி சின்ன நேரக்கே என்ன செய்கிறது வளர்க்க கரைச்சிடலாம். அப்போ விற்று விற்று சாப்பிட்டேன். அவருக்கு விரத்தங்களும் பெறும், அப்போ விரத்தங்களுக்கு செலவழிக்கிற அப்படியெல்லாம் செய்யும். இப்போ எத்தனை நாளாக வேலையை போக நிற்கிறீங்க? இப்போ இந்த மழை தொடங்கினா பிடிச்சி வேலை எல்லாமே நிற்கிறேன். இப்போ என்ன மாதிரி செலவுகள் எல்லாம் போகுது? கடையில் கடன் தான் வேண்டி சாப்பிட்றோம். வேலையில் போயிருக்கான்னு உழைச்சி கொடுக்கும். எவ்வளோ கடையில் கடன் சேர்ந்துருக்கு? இப்போ 5000 அப்படி வந்திருக்கும். 2 5000 வந்திருக்குமோ? இடைக்கிடையில மழை வரைக்கும் வேலையை போகிறது, மழை வரைக்கும் வீட்டை நிற்கிறது, மழை இல்லாத நேரம் போகிறது. நாங்கள் எனக்க வேண்டு வேண்டில் என்ற கடன் அப்படி கட்டிலாதானே. அப்போ அதுக்காண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டி சாப்பிட்றேன். யாருக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து விடணும், சில நேரம் இருக்கும், சில நேரம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமையே வேற விடுறாரு. சாப்பாடு இல்லையா? ஒன்று போகிறேன். சாப்பாடு இல்லையோ? வெள்ள சாப்பாடு இல்லை. அவரளவு ஒன்று போகிறேன். என்னம்மா நீங்கள் சாப்பாடு தரையில் போட்டு வாங்கினா அப்படி ஆளுக்கு போகிறார். வா மக்களுக்கு என்ன செய்கிறேன்? இருந்தால் தானே செய்து கொடுக்குறோம். சின்ன பிள்ளை சாப்பிட சமைக்க காசு இல்லையாக்கா? இன்றைக்கு காசு இல்லைத்தான் முடிய ஒன்றுமே இல்லை. அப்போ வேறு ஆளுது கொண்டு போகிறார். அப்போ நான் பள்ளிக்கூடத்துலேயும் வந்து சில நேரம் கொடுக்குறேன். வேறு அது சாப்பிட்றேன் இல்லை, சாப்பிட்றேன் இல்லை. வேறு வேறு அதை கொண்டு நிற்கட்டு. அப்போ சில நேரம் நான் சமைக்க மட்டும் பார்த்து கொண்டு இருப்பார். காலையில் கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கணுமே. சின்ன பிள்ளை நான் கடையில் வேண்டைக்கில் அங்கே ஸ்கூலுக்கு இதை செய்து கொடுக்குறதுக்காண்டி வேண்டுறது. சில நேரம் அங்கே கடையில் இருக்கும், சில நேரம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதில் சில நேரம் கொடுத்து விடணும், கொடுத்து விட மாட்டேன். ஓகே. இதில் வந்து பாருங்கள், அம்மா கதைக்கு கொண்டு இருக்கும்போது பேக்கில் குளிசையில் தள்ளி போட்டால் அப்போ அந்த பேக்கில் இன்னும் நிறைய குளிசைகள் இருந்துச்சு. எல்லாமே வந்து அம்மா விழுங்குற குளிச்சேன் பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லி கடவுளே அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு நிறைய வருத்தம் இருக்கும் போல. ஏன்னா அம்மா என்ன வருத்தம் அம்மா இருக்குது? நெஞ்சினோரிவு நெஞ்சரிவு இந்த அதிகளவு கூதி வாரி இப்படி நிமிந்து கிடந்தால் தான் நான் கிடப்பேன். ஒரு வேலை செய்யலாதுன்னா இது இப்போதான் எல்லாம் ப்ரெஷ் அடுத்திருக்கு போலேக்கு. மற்ற கண் ரெண்டும் தெரியும், ரெண்டு கண்ணும் தெரியும். இப்படி யாரும் கிட்ட வந்தேன், பிள்ளைகள் வந்தேன், இந்த வேறும் குழம்பி நான் பார்க்க போகிறேன். இப்படி கிட்ட வந்திருந்தா தான் நான் நின்னாரு சொல்லு. நாளும் அது எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இந்த கண் சண்டும் தெரிக்கக்கூடிய இருக்கணும். ஏன்னாட்டா ஆக்களை பார்த்துக்கிட்டது என்ன கூடியதாக இருக்கணும். கையிலிருந்து தெய்வங்களை கும்பிட்றேன்னு என்னை வேலைக்கு கொண்டு போங்கோ. ஏதம்மா சின்ன வயசில் இப்படி ஆசைப்படுறீங்க? என்னென்ன சின்ன வயசு 72 வேலை இந்த 100 வயசு தானே எல்லாம் இருக்கிறாக்கள் இருக்கணும் தானே? அந்த நாளில் சாப்பிட்ட சாப்பாடுகளுக்கு இருக்கு. உங்களுடைய சிரிப்புக்கு நீங்கள் இருக்கு. சாப்பாடே கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நன்றி இருக்கிறேன். கண்ணாலே எனக்கு என்னென்ன இருக்கு அதில் ஒன்றும் இல்லை. இந்த கண்ணாலே ரெண்டாவது மகள் கூட்டி கொண்டு போனோம். இப்போ சிரிக்காம கலந்தாப்பிட அவங்க நெஞ்சு வச்சதான் செய்யலாமன்னு திருப்பி விட்டுட்டாங்க. அதனால இப்போ சிரிக்காம நான் கை கொடுக்கிற தெய்வங்களை கும்பிட்றது என்ன வேலை கொண்டு போகணும். நீங்கள் நிறைய காலமாக தோட்ட வேலான் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அவரோட இருக்கைகளை போகிற இல்லை. 2 இருக்கை இப்போ 4 ஆச்சுது.
நாலு வருஷமாக இருக்கேக்களே தோட்ட வேலையை தான் போகிறது. அதுக்கு முன்னே தம்பி கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருக்கைகளை போகாமல் இருந்தேன். கை குழந்தையாக இருக்கைக்கு பிஞ்ச வந்த அப்புறம் போகிறது. நீங்கள் உங்களுடைய கணவர் மட்டும்தான் போகிறாளியா? ஓ, நீங்கள் போகிறாளி இல்லையா? நான் அறிஞ்ச நான் நீங்களும் போகிறாளி என்று சொல்லி ஏன் பயப்படுறீங்க? அவளை கல்யாணம் செய்தா போகிறாளியா? முன்னாள் போராளியாக இருந்தான். முன்னாள் போராளியாக இருந்தான். அவரை கல்யாணம் கட்டேன். அங்கே தான் திருமணம் செய்தீங்களா? ஓ, எங்கே இருந்தீங்க நீங்கள்? நாங்கள் உரும்புறையில் இருந்தனா. உரும்புறையில் தான் போராளியாக இருந்தீங்க. எவ்வளோ காலம் இருந்தீங்க? நாலு வருஷமாக இருந்தா. நாலு வருஷமா? ஓகே. அக்கா வந்து போராளி என்று சொல்லி எனக்கு தெரியும். சரி, அக்கா சொல்கிறாவான்னு சொல்லி பார்த்தனான். அக்கா வந்து இன்னமும் பயப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ தெரியாது, மறுபடியும் இராணுவத்தாலையும் பிரச்சு வந்தால் எங்களை இடம் கண்டு வந்துடுவாங்கன்றதுக்காக தான் பயந்துருக்கீங்க ஏன்னா அக்கா? அதானேண்ணா? அப்படியெல்லாம் நடக்காது அக்கா. இனி நாங்கள் பயப்படுவோம் தானே. ஏன்டா இப்போ சின்ன பிள்ளை இருக்கிற வழியாக பிள்ளையை பார்க்க உடம்புன்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். இல்லை, விரும்பி தான் போனீங்களா போராளியே? இருந்தாலும் அக்கா கொஞ்சம் பயத்தோடான் கதைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கட்டாயம் அப்படி பிரச்சனை இல்லை. இப்போ உங்களை கண்டு சொல்லி நாங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் காணி பண்ணி தருவோம். காணி தான் பண்ணி தரணும். என்னடா இது, இப்போ இன்றைக்கு நாளைக்கு வந்து ஒழிப்பினா நான் இந்த பிள்ளையை கொண்டு திரியலாதானு. ஏன்னா சௌரங்களும் ஒரு உதவியும் இல்லை. இப்போ தனியத்தான் இருக்கிறேன். கஷ்டம்தான். எவ்வளோ காணி வரும்? ஒரு வரப்பு காணி தந்தாலே போகும். எவ்வளோ வரும் ஒரு வரப்பு காணி? தெரியல இப்போ எவ்வளோ. அம்மா பாமௌண்டெல்லாம் பார்க்குறா அவளுக்கு மைக்க கலண்டி அது விழுந்துட்டு நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்களே இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு காணி என்ன விலை போதும்னு சொல்லி தெரியாமல் இருக்குதான். அம்மா ஒரு 10 லட்சம் அப்படித்தான் வேறு பண்ணிக்கிறேன். ஒரு வரப்பு காணி காணி அப்படி தான் வருமேண்ணா? இந்த வீடியோ பார்க்குறீங்க, யாராவது உதவி செய்தால் ஸோ நீங்கள் செய்கிற உதவியை பொறுத்து அவங்களுக்கு என்ன உதவியோ அதை வந்து நாங்கள் பூர்த்தி செய்யலாம். ஸோ அப்படி யாராவது உதவி செய்கிறவங்க என்னோடய தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து 0777 46 97 516. வாட்ஸ்அப் இருக்குது. என் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கான உதவியை செய்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காசு இருக்குது, அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம். கஷ்டம்தான். பிள்ளைய பார்க்கலாம். பிள்ளையத்தான் முதல் பார்க்கணுமெண்ட்டு நான் இப்போ இணைக்கிறது. சாப்பாடு உதவி இப்போ ஸ்கூலுக்கே காசு தர சொல்லி அந்த இதன் அது இது வேண்டாம்னு சொல்லி காசு தர சொல்லி இன்றைக்குமே 300 ஆசை தர சொல்லி கேட்டவர். நான் காசு இல்லை, அம்மா வேலையும் இல்லாமல் நிற்கிறேன். நீங்கள் போங்க, நான் யார்கிட்டே அது வேண்டி தாரன்னு சொன்ன அப்புறம் அவர் போட்டேன். அவர் இப்போ வளர்ந்துட்டாரு. 6 வயசு அவருக்கு. 6 வயசா? சின்ன பிள்ளை சாப்பாடுலாம் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். முதலாம் படிக்கிறாரா? 14 வயசு நேரம் சொன்ன? இல்லை, 6 வயசு. 6 வயசு முதலாம் ஆண்டு தான் படிக்கிறேன். இந்த வயசுல சாப்பாடு இல்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் விட்டா அவற்றை மூல வளர்ச்சிக்கு என்னத்துக்காகவும் கட்டாயம் காலமும் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ காலமே என்னென்ன சின்ன கஷ்டம் தானுங்க. இப்போ வேலைக்கு நான் இல்லாத இப்போ கஷ்டமே இருக்கு. பேவர் இருந்தாவது பேவர் இருந்தாலும் கொண்டு வந்து சேருவரண்டு நாங்கள் என்ன சாப்பிடலாம். சரிங்க, இதில் வந்து ஒரு கொஞ்சம் காசு இருக்கு, இதை வந்து பாருங்க. இவ்வளோ இருக்குன்னு சொல்லி சுத்தம் பண்ணி பாருங்க. 20,000. ஓகேண்ணா. ஓகே, இந்த காசை வந்து நாங்கள் தெரியலையேக்கா. வெளிநாட்டிலேருந்து தான் தந்தவங்க. அவங்களுடைய நான் பேரை சொன்னால் அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம் எனக்கா. ஓகே, பிரான்ஸிலிருந்து கமலேஸ்வரன் உமாபதி அவங்களுடைய பிறந்தநாளுக்காகவும், கமலேஸ்வரன் கமல் அவங்களுடைய பிறந்தநாளுக்காகவும் 60,000 காசு தந்தவங்க. அதில் வந்து ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு 20, 20, 40 கொடுத்துட்டோம். இப்போ வந்து 3வது குடும்பமாக அவங்களுக்கு 20,000 தந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றியை சொல்கிறோம். ஓகே, நல்ல வடிவாக நன்றி சொல்லணும் காசு. நன்றி என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவங்க வந்து யாருண்டே தெரியாத உறவுகள் அங்கேருந்து காசு தெரியுது. நாங்கள் வந்து எங்களுடைய மனசார நன்றி சொன்னால் தான் அது அவங்களுக்கு ஒரு என்னென்று சொல்கிற ஒரு வாழ்த்தாக போய் சேரும் என்ன எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு சில வார்த்தையை கதைங்களும். நன்றி அக்கா, நீங்கள் எனக்கு காசு உதவி செய்ததுக்கு வாழ்த்துகிறேன். எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் நீங்கள் இவ்வளோ பண உதவி செய்திருக்கீங்க. நன்றி, உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே, அவங்க மட்டும் இல்லை, எங்களுடைய சார்பாகவுமே அந்த உதவி செய்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய நன்றி ஒன்று சொல்லி சொல்கிறோம். அப்படி அவங்களுடைய பிறந்தநாள் முடிஞ்சது. இருந்தாலும் அவங்களுக்கு எங்களுடைய பிந்திய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் பாய்.
Thank you.